வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற நூலிலிருந்து 57வது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற பாடல் காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் என்ற பெயர் கொண்ட புலவரால் பாடப்பட்ட பாடல். இந்த புலவர் யார் மீது பாடல் பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்போ, பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் என்ற அரசன் மேலே இந்த பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடல் வஞ்சித்திணை சார்ந்த பாடல். துறை வந்து துணை வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் பகைவர் மேலே போர் தொடுக்க போகிறான். அப்போது அந்த மாதிரி பகைவர் நாட்டு மேலே போர் தொடுக்கிறதுல அந்த பகைவருடைய காவல் மரத்தை நீ வெட்ட வேண்டாம். ஏன் அப்படி வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, அதற்கு பின்னணியில் ஒரு காரணம் உண்டு. ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டோட காவல் மரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எதிரிகளுடைய காவல் மரம்னாலும் அது முக்கியம்தான் இல்லைங்கள. ஆனால் எதிரிகளுடைய காவல் மரத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா அத்தோடு அந்த போர் வந்து முடிஞ்சு போயிடும். ஆனால் காவல் மரத்தை அழிக்கலை அப்படின்னா தன்னுடைய காவல் மரத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறதுக்காக எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொஞ்சம் பின்வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மன்னன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு திரை செலுத்துவாங்க, அதாவது வரி கட்டிடுவாங்க. அப்போ அந்த மன்னனுக்கு வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு. அப்புறம் பகைவர்கள் இல்லாமையும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்முடைய ஆளுகையின் கீழே அந்த எதிரிகளை கொண்டு வந்துடலாம். அப்போது அந்த எதிரிகள் வந்து நம்மக்கிட்ட பணிஞ்சு போவாங்க. அப்போ இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துக்குமே போர் ஒரு முடிவாக இருக்காது இல்லையா. அப்போ அதனால் அந்த பகை மன்னனுக்கும் இந்த பாண்டிய மன்னுக்கும் இடையில் ஒரு சமாதானம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போது பாட்டையும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். வள்ளார் ஆயினும் வள்ளுனர் ஆயினும் புகழ்தல் உற்றோர்க்கும் ஆயுன் அண்ணன். இந்த பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாரனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, மன்னனே ஒரு வல்லவரானாக இருந்தாலும் சரி, ஒரு செயல் செய்கிறதுக்கு நல்ல வலிமையுடையவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள தான் வல்லுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதை செய்ய முடியாதவங்க வல்லார், அதை செய்ய முடியக்கூடிய ஆற்றல் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, உன்னை எல்லாம் யார் வந்து புகழ்கிறாங்களோ அவங்களுக்கு நீ வந்து அந்த திருமால் மாதிரி அருள் காட்டக்கூடிய ஆளாக இருக்கிறாய். அதாவது வல்லவரானாலும் சரி, அல்ல வல்லவங்க அல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நின்ன யாரெல்லாம் புகழ்ந்து போற்றுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாயோன் என்று சொல்லக்கூடிய அந்த திருமாலை போல துணை நின்று நீ அருள் காக்கக்கூடிய அளவிற்கு புகழ் அமைந்த ஒரு மாறனாக இருக்கின்றாய். அப்படிப்பட்ட மன்னனே, உரைசால் சிறப்பின் புகழ்சால் மாற, அப்படி எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய சிறப்பு பொருந்திய புகழ் கொண்டவனே, நின்னொன்று கூறுவது உடையேன். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னனின் அது என்ன அப்படின்னா, நீயே பிறர் நாடுகளும் காலை, நீ அடுத்தவங்களுடைய நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த காலத்தில் அவர் நாட்டு இறங்குகதிர் கழனி, அவங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா கழனிகள் விளைஞ்சிருக்கு. கழனி அப்படின்னா வயல், அந்த வயல் விளைஞ்சிருக்கு. அந்த விளை வயலை வந்து இளையரும் கவர்க, உன்னுடைய நாட்டில் இருக்கிறாங்க இல்லையா அந்த இளைய வீரர்கள், அவங்க என்ன பண்ணட்டும், வேணா எதிரிகளுடைய நாட்டில் போய் விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த வயலை அறுவடை பண்ணி கவர்ந்துட்டு வரட்டும். இந்த கவர்தல் என்றால் இந்த நம்ம கொள்ளையடிக்கிறது, அப்படி வேணாலும் பண்ணட்டும். அல்லது நனைந்தலை பேரூரா எரியும் நைக்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெரிய ஊர்கள், அந்த எதிரிகளுடைய பெரிய ஊர்களை வேணால் நெருப்பு வச்சுட்டு வேணாலும் வரட்டும். அதெல்லாம் கூட ஒன்றும் தப்பில்லை. வேணால் அவங்க நாட்டு வயலை கொள்ளையடிக்கட்டும், அவங்க நாட்டவே தீ வச்சு கொளுத்துட்டும், ஆனாலும் மின்னு நிமிர்ந்தன்ன நின் ஒளிர் இலங்கு நெடுவேல் ஒன்னார் செகுப்பனும் செகுக்க, உன்னுடைய அந்த நெடுவேளால் பகைவர்களை அழித்து கொன்னாலும் கொள்ளட்டும், அதுவும் பிரச்சனை கிடையாது. அப்போது பகைவர் நாட்டு வயலை கொள்ளையடிக்கிறதும் ஒன்றும் தப்பில்லை, அவங்களுடைய ஊர்களை எரிக்கிறதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பகைவர்களையும் அழித்து கொள்றதில் தப்பில்லை. ஆனால் அதுதான் சொல்கிறாங்க, ஒன்னார் செகுப்புனும் செகுக்க, உன்னுடைய பகைவர்களை அழிக்கணும்னு நினச்சாலும் அழிச்சிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்னார் அப்படின்னா பகைவர்கள்னு பொருள். ஆனால் என்னதும், ஆனால் எப்படிப்பட்ட சூழலையும் கடிமரம் தடிதல் ஓம்பு, அந்த எதிரிகளுடைய கடிமரம்னா காவல் மரம், அந்த காவல் மரத்தை மட்டும்
ஒருபோதும் விட்டுவிடாதே, அதை பாதுகாத்து வை. நீ நெடுநல் யானைக்கு கந்தாற்றாவே. உன்னுடைய நீண்ட அந்த பெரிய யானைக்கு அந்த காவல் மரம் வந்து ஒரு ஒரு கட்டு தெரியாகாது. இப்போ யானைகளை எல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய மரத்தில் கட்டி போடுவாங்க. அப்போ நீ அந்த எதிரிகளை அழித்து அந்த எதிரி நாட்டு மரத்தை வெட்டிட்டு வந்து அவங்களுக்குரிய காவல் மரத்தை வெட்டிட்டு வந்து அதை மண்ணில் புதைச்சி அந்த மரத்தில் உன்னுடைய யானைகளை கட்ட முடியாது. ஏன்னா அந்த மரங்கள்லாம் இளமரங்கள், அது உன்னோட யானைக்கு அது சரிப்பட்டு வராது. அப்போ அதனால் அதை நீ வந்து வெட்டாத அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த காவல் மரத்தை வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட போர் வேண்டாம் அப்படிங்கிறத அர்த்தம். ஏன்னா போருக்கு போனால் அந்த எதிரிகளை அழிச்சிட்டு வர்றதை விட அவங்கள உன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வர தான் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த போர் அப்படிங்கிறத வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. அப்புறையே இதெல்லாம் சொல்கிறாங்க, நீ வேணால் அந்த பகைவர் நாட்டை எரிச்சிரு, பகைவர் நாட்டில் கொள்ளையடிச்சிரு, பகைவரை அழிச்சிருன்னு சொன்னாலுமே கூட அப்போது இந்த கடைசியில் இந்த காவல் மரத்தை அழிக்காதே அப்படின்னா காவல் மரத்தை அழிக்கலை அப்படின்னாலே அங்கே எதுவும் நிகழாது. ஆக அங்கே போர் வேண்டாம் அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ அந்த போர் வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை அந்த மன்னனுடைய மனசில் பதிய வைக்கிறார் புலவர் காரிக்கணனார். அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாடல். வள்ளார் ஆயினும் வள்ளுனர் ஆயினும் புகழ்தல் உற்றோர்க்கு மாயோன் அன்ன உரைசால் சிறப்பின் புகழ்சால் மாற. நின்னொன்று கூறுவது உடையேன் என்னனின் நீயோ பிறர் நீயே பிறர் நாடு கொள்ளும் காலை அவர் நாட்டு இறங்குகதிர் கழனி நின் இளையரும் கவர்க நனைந்தலை பேரூர் எரியும் நைக்க மின்னு நிமிர்ந்தன்ன நின் ஒளிரு இளங்கு நெடுவேல் ஒன்னார் சிகுப்பினும் செகுக்க என்னதும் கடிமரம் தடிதல் ஓம்பு நின் நெடுநல் யானைக்கு கந்தாற்றாவி. அப்போது உன்னுடைய யானைக்கு அது வந்து கட்டுத்தறியாக பயன்படாது, அதனால் விற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போது அறிவில் சிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அறிவில்லாதவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, புகழ்கிறவங்களுக்கெல்லாம் மாயோன் வந்து பாதுகாப்பான் இல்லையா. அப்போ அவனை மாதிரி நீயும் பாதுகாக்கக்கூடியவன் அல்லவா. அப்போ உனக்கு ஒன்று சொல்கிறேன், உன்னுடைய பகைவன் நாட்டை நீ கொள்ளை கொள்ளக்கூடிய நேரத்தில் உன்னுடைய வீரர்களை வச்சும் கொள்ளையிட்டாலும் சரி, அல்லது அவங்களுடைய பெரிய ஊரையே நீ எரிச்சாலும் சரி உன்னுடைய வேல் கொண்டு பகைவர்களை அழிச்சாலும் சரி, ஆனால் அது பகைவருடைய காவல் மரத்தை மட்டும் நீ வெட்டுறதை விட்டு. ஏன்னா அதனுடைய நெடிய யானைக்கு அது கட்டுத்தறி போல ஆகக்கூடிய தகுதி உடையது கிடையாது. அப்போ அழிவன் மூலமாக எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. அப்போ கட்டுமரத்தை வெட்ட வேண்டாம்னாலே போர் வேண்டாம்னு தான் அர்த்தம். அதை முடிவாக சொல்கிறார். மற்றபடி எதிரி அழி அது இதுன்னு சொன்னாலுமே கூட அப்போ எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு இளைமறை காயாக, அதாவது ஒரு நாசூக்காக சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. போர் வேண்டாம் அது அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அப்போது ஒரு அந்த காவல் மரத்தை நீ கட்டுத்தறியாக பயன்படுத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ போர் செய்து அதன் மூலமாக எந்த ஒரு பயனையும் அடைய போகிறது இல்லை. அப்போ அந்த போர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அதே நேரத்தில் பகைவர்களுக்கும் அருளணும் அப்படிங்கிற எண்ணத்துலையும் இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி.